ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் வாழ்க்கையில் ஒர்க் ஆகுதுன்றது. இன்ஃபேக்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டாபிக் நான் போடுறது. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணலாம்னு போட்டிருக்கேன். நான் ஏன் ஒர்க் ஆகுதுன்னு நான் போடுறது கிடையாது. ஏன்னா நான் இப்போ சொல்கிற மாதிரி நம்ம எல்லாமே ஒரு எனர்ஜின்னு. ஓகே, ஸோ நம்ம சுற்றி ஒரு எனர்ஜி இருக்குது, நம்மளோட கேள்விகளில் எனர்ஜி இருக்குது. ஸோ நம்ம கேட்குற கேள்விகள் கூட பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்கக்கூடாது. ஸோ என்னோட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் நான் கேட்க மாட்டேன். பட் நிறைய சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க, வை லா ஆஃப் அட்ராக்ஷன் நாட் ஒர்க்கிங், ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு மாதிரி. சரி, அப்படின்னு சொல்லி ஓகே ஃபைன், அட்லீஸ்ட் அந்த மாதிரி மக்களுக்கு, ஓகே சர்ச் பண்ணிட்டு இருக்க மக்களுக்கு இதை ஏன் கொடுக்கக்கூடாது. ஸோ இது ஒரு கன்சாலிடேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ண வேண்டும், மீன் என்ன பண்ணால் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணும், அதுதான் அப்ஜெக்டிவ் கூட. ஸோ ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கிராவிட்டி மாதிரி. ஸோ லா ஆஃப் கிராவிட்டி ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியுமே? என்ன முடியாது. ஸோ அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகிட்டே இருக்கு. என்ன ஒன்று, நான் எப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ, என்ன வைப்ரேஷனில் இருக்கீங்களோ, அந்த வைப்ரேஷனோட ரிசல்ட் தான் நீங்கள். ஸோ அப்போ நான் நெகட்டிவ் வந்தால் நெகட்டிவ் கிடைக்கும், பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் கிடைக்கும். ஸோ அகெயின் இட்ஸ் ஒர்க்கிங் இல்லையா? லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெகட்டிவ்ல இருக்கும்போது நெகட்டிவ் தான் கிடைக்கும், பாசிட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். பட் என்ன என்ன நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைக்கணும், பட் அது கம்மியாக தான் கிடைக்கிறது. ஏன்னா சம்திங் இருக்கு, அதாவது சம் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கு, நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கு. அதை நான் எரேஸ் பண்ணாத வரைக்கும், அதை நான் எடுக்காத வரைக்கும் நான் பெருசா அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ இது வந்து எப்படி பிரிச்சுக்கனாக்கா, டூஸ் அண்ட் டோன்ஸ், அது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டோன்ஸ் பத்தி பேசணும், என்னென்ன பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா, ட்ரக்ஸ் எடுக்கிறது, ஸ்மோக்கிங் பண்றது, ட்ரிங்கிங் பண்றது, இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி. அப்ப நான் நெகட்டிவ் எனர்ஜியில வைப்ரேட் ஆகிட்டு இருந்தேனாக்கா எனக்கு கிடைக்கிறது எல்லாமே நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், எனக்கு வேற மாதிரி கிடைக்கலாம், பட் ஆனால் பெருசாக கிடைக்காது. ஏன்னா என்ன நெகட்டிவ் வைப்ரேட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை அவாய்ட் பண்ணியே ஆகும். நெக்ஸ்ட், வாட்சிங் டிவி சீரியல்ஸ். ஓகே, டிவி சீரியல்ஸ் வாட்ச் பண்றது, அப்புறமா நியூஸ் சேனல்ஸ். இல்லை, நியூஸ் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா பார்த்தாலும் நெகட்டிவ் 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 இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வாட்ச் பண்ணவே கூடாது. ஏன், கொஞ்ச நேரம் தான் பார்க்குறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தாலும் நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அது நெகட்டிவா பாசிட்டிவா? அது நெகட்டிவ் இருக்கும்போது என்ன ஆயிடுது, நீங்கள் என்ன ஆயிடுது, நீங்கள் வந்து நெகட்டிவ்ல வைப்ரேட் ஆகிறேன். நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேட் ஆகுனாவது உங்களோட அட்ராக்ஷன் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கு. ஓகே, ஸோ அதனால அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, அவாய்ட் இட். இந்த காசிப் பண்ணுறது, அதாவது புரளி பேசுறது, இவங்களை பற்றி அவங்க பேசுறது, தப்பாக பேசிகிட்டு இருக்குது, அதை பற்றி பேசி பேசுறது, இந்த நம்ம பொலிட்டிஷியன்ஸ் பற்றி பேசுறது, இல்லைன்னா நம்ம நாட்டை பற்றி பேசுறது, தப்பான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்குது. ஓகே, இதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு அந்த சர்க்கிள் இருந்தால் கூட, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் கூட, தப்பாக பேசுற நெக் பர்சன் இருந்தால் கூட, ஏதாவது மற்றவங்களை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் கூட, நெகட்டிவாக பேசுகிற மாதிரி இருந்தாங்கன்னாக்கா ஓகே அவாய்ட் பண்ணுங்க. நீங்களும் பேசாதீங்க, அந்த மாதிரி ஆட்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அவாய்ட் நெகட்டிவ் பீப்பிள். நெகட்டிவ் பீப்பிள் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேரக்டர்ஸ் உள்ள ஆட்கள், நெகட்டிவ் ஹேபிட்ஸ் உள்ள ஆட்கள். இல்லை, எனக்கு நான் அது பண்ணலை, பட் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவன் ட்ரிங்க் பண்ணுறான், அவன் ஸ்மோக் பண்ணுறான், பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, அவன் ஸ்மோக் பண்ணிட்டு போட்டோம், அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு போட்டோம், நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு நினச்சா கூட யூ ஆட் அவாய்ட். ஓகே, எது சொல்லுங்க, நான் இருக்கும்போது குடிக்கக்கூடாது, ஏன்னா இருக்கும்போது ஸ்மோக் பண்ணக்கூடாது, அப்படி தான் நான் நினைப்பேன். இல்லைன்னா வேண்டாம். என்ன, இதெல்லாம் இனிஷியல் டேஸில் தான், அதுக்கப்புறமா அவங்களே வந்து இதை வெளியடைக்கு விலகிடுவாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அவாய்ட் நெகட்டிவ் பீப்பிள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஏமாத்திக்கிறாங்க, அதாவது உள்ள நினைச்சிக்கிட்டு இருக்குது வெளியவன் சொல்கிறாங்க. எங்கிட்டே நிறைய பேர் செஷன் எடுத்தவங்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எனக்கு இது வேணும் இது வேணுன்றாங்க. பட் சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. அது கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறதே கிடையாது, நான் இதுதான் சொன்னதே கிடையாது. அது சொல்லாமல் சில இதை ஹைட் பண்ணிட்டு, ஓகே, சில இதை மறைச்சி வச்சுக்கிட்டு எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னா ஒர்க் ஆகாது. Because law of attraction is completely positive vibes. And the positive vibes la da vandu positive vibes la attract panuvinga. Neenga negative ah irundha neenga negative da attract panuvinga. So adanal ungale neenga yemaathikadinga. Be open. Particularly engitta na nerai per solradha paathina engitta varumbodhu be open book. Ellame share panunga neenga. Neenga ella share panada varaikku na vandu adha sila rectify panna mudiyadhu. Sila blocks remove panna mudiyadhu appadina. But still adha vandu sila per இல்ல நான் இதையே சொல்லணும், இது என்னோட பர்சனல் திங், இதை சொல்லி என்ன ஒப்புது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நெக்ஸ்ட், கோவப்படாதீங்க. ஏன்னா கோபன்றது நெகட்டிவ் எனர்ஜி. சார் நான் கோபமே படறதில்ல சார், பட் சம்வேர் சுச்சுவேஷன் வேற மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கார் எடுத்துகிட்டு போனேன், கார் எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தர் இடிச்சிட்டான், என்ன வரப்போ கோபம் வரும். அப்படி அந்த கோபம் வர நேரத்தில் என்னோட வைப்ரேஷன் எப்படி நெகட்டிவ் இருக்கா பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவாக இருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறேன், நெகட்டிவாக இருக்கும் என்ன கிடைக்கும், எனக்கு நெகட்டிவ் தான் கிடைக்கும்.
ஓகே. ஸோ கோவப்படவே கூடாது. அப்படி அந்த மாதிரி கோவம் வர மாதிரி பொசிஷன் இருந்தால் கூட ஒன்று அந்த அந்த பர்டிகுலர் இதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து இன்ஸ்டன் ஒருத்தன் அவனை திட்டுறது பதில் சாரி சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் பாசிட்டிவாக இருக்கும், நான் சொன்ன மாதிரி எல்லாமே எனர்ஜி. ஸோ என்னோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. அதனால இவன் சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால நான் அவனை திட்டேன், ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. பட் திட்டினதுனால என்ன ஆகிடும், நான் நெகட்டிவ் ஆகிட்டேன். நெகட்டிவ் ஆன என்னது, எனக்கு அட்ராக்ஷன் நெகட்டிவ் ஆகும். ஸோ அதனால் பி அவாய்ட் ஆல் திஸ். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்குமா, இது மீன் கிடைக்குமா கிடைக்காத கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த மாதிரி ஒரு போராட்டம் எப்பொழுதுமே. அப்படி இருந்தாலே வந்து என்ன சொல்லுவேன்னா கிடைக்காது. ஏன்னா ஆங்ஸைட்டின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போயிடுச்சு, பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ். ஸோ நீங்கள் நெகட்டிவ்ல மைக்ரேட் ஆகும்போது என்ன எடுக்கு, நெகட்டிவ். ஸோ எனி திங் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கூல், ஓகே, பி கூல் அந்த மாதிரி வச்சுங்க. ஓகே, என்ன நடந்தாலும் சரி கூல், பிகாஸ் நல்லதே நடக்கும் எனக்கு. ஸோ அதனால் இந்த ஆங்ஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ப்ராஜெக்ட் போய் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு டீல் போட்டு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை நான் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும், இல்லை எப்படி இருக்கும் போது க்வெஷ்சன்ஸ், நான் படிச்சிருக்கேன் கிளியராக இருக்கேன், எனக்கு கிடைக்கும், கிடைச்சா என்னோடது கிடைக்கலன்னு எனக்கு கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கை வேறமா போகும். இதெல்லாம் சம் ஆஃப் த டோன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி டூஸ் என்னெல்லாம் பண்ணலாம். ஓகே, என்ன சொல்ற மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்சல்டேட்டட் தான், கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், எல்லாமே ஷேர் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் ஷேர் பண்ணுறேன். டூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறேன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். நான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லும்போது காலங்கத்தில் எந்திரிச்ச உடனே பண்ணுறது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஏன்னா அதுவும் எனர்ஜி. ஏன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷனோ இல்லைனா சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கிடையாது. ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகிங்கு இல்லைனா ஒரு ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெச் மீன் கம்ப்ளீட்டாக ஸ்வெட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லா ஆஃப் அட்ராக்ஷன் டு ஒர்க் இன் லைஃப். ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் என்னோட மைண்ட் பவர் எக்ஸசைஸ் நான் சொல்லியிருக்கேன், பட் மைண்ட் பவர் எக்ஸசைஸ் இல்லாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணியே ஆகணும். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. That's one of the secrets for the success also. Next, நல்ல நல்ல புக்குங்களை படிங்க. ஓகே, நல்ல நல்ல மோட்டிவேஷனல் புக்ஸ், இன்ஸ்பிரேஷன் புக்ஸ், அந்த மாதிரி புக்ஸ் படிங்க. நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை பாருங்க. இன்ஃபேக்ட் யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய பேர் பேசியிருக்காங்க. அண்ட் எகே நான் பேசுறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் அப்சர்வ் பண்ணாதீங்க, எல்லாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. எகே அவங்க பேக்ரவுண்டை பாருங்க, அவங்க யார், அவங்க பேக்ரவுண்டாக ரியலாகவே ப்ராக்டிக்கல் பர்சன்ஸ் அவங்க, அதை கேளுங்கன்னா நீங்கள் வந்து பேசுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டோன்ட் கெட் இட், பிகாஸ் நமக்கு நம்ம டைம் கிடையாது அண்ட் தேவை இல்லை. நல்லா தான் இருக்குது, பட் இது ரியலாகவே தேவையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி புக்ஸ் பார்க்குறீங்க, என்ன மாதிரி புக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன மாதிரி புக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே போடுறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் வெளியே வரும். ஸோ பி கேர்ஃபுல் இன் வாட் யூ ஆர் வாட்சிங் அண்ட் ரீடிங். ஸோ அதே மாதிரி நல்ல பாசிட்டிவ்ஸாக பாருங்கள். நெக்ஸ்ட், ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். எதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்லுங்கள், எது நடந்தாலும் சரி வாழ்க்கையில் நன்றி சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் என்னோட செஷன் எடுத்ததுக்கு அப்புறமா சார், சார் இந்த செஷன் எடுத்துக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்துருச்சு, இல்லை இந்த பட்டியில் டீல் எனக்கு வரலையே, இல்லை எனக்கு சின்ன சின்ன பைசா லாஸ் ஆச்சு, சி தேங்க்ஸ், பிகாஸ் இது உங்களுக்கு இல்லை, இது இதோட பெருசாக இருக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த பிரச்சனையை பார்த்து ஏன் நடக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள் வைப்ரேஷன் நெகட்டிவ். ஓகே, நீங்கள் நெகட்டிவான நெகட்டிவ் தான் கிடைக்க போகுது. இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெருசாக ஒன்று இருக்குது. ஸோ பெருசாக ஒன்னா இது உங்களுக்கு தேவையில்லை. மேபி ஒரு ஜாப் நீங்கள் வந்து ஜாப்ல உங்களுக்கு தூக்கி போட்டுக்கலாம், எனக்கு இந்த ஜாப் இல்லை சார், உங்களுக்கு ஜாப் கிடையாதுன்னு தூக்கி கொடுக்கலாம், சார் லா ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு ஜாப் போயிடுச்சேன், நோ ப்ராப்ளம், இதோட பெரிய ஜாப் இருக்குது. இல்லைன்னா நீங்களே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், பிகாஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் எவர் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். சே தேங்க்ஸ் ஃபார் எவ்ரித். நெக்ஸ்ட், பி வில்லிங் டு லேர்ன். கற்றுக்கணும்னு ஆசைப்படுங்க. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஓகே எனக்கு இவ்வளோ தெரியும், நிறைய தெரியும் எனக்கு, எனக்கு நிறைய தெரியும் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சாலே அன்னைக்கே வந்து நீங்கள் அவுட்டு. ஓகே, ஸோ நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுங்க. அண்ட் செகண்ட் திங் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்டி கப்பு போல் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட்டு நிறைய பொசிஷன் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இவ்வளோ ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன், இந்த இது பார்த்துருக்கேன், இவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னா நான் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வராதீங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரியுது. ஓகே, ஏன்னா நீங்கள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஃபில்ல முக்கா ஃபில்ல வரீங்க, எம்டி கப்பாக வரீங்களா கம்ப்ளீட்டாக. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி கப்பாக வரும்போது என்ன ஆயிடுதுனாக்கா நான் கொடுக்கறது நீங்கள் கிராஸ் பண்ண முடியும், பட் எனக்கு இது பாதி தெரியும் போது என்ன ஆயிடுதுன்னா உங்கள் நாலேஜ் என்னோட நாலேஜ் மிக்ஸ் ஆகும், இல்லைனா வேற ஒருத்தவங்கத்துக்கு கொடுத்தது என்னோடது மிக்ஸ் பண்ணணும், என்ன ஆகிடும் போயிடும் சொதப்பிடும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லது இது நல்லது தான்,
அதுக்கான சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தலைவலி, எனக்கு சாரடன் எடுப்பேன், அனசின் எடுப்பேன், என்ன வரும்? இல்லை நான் கம்ப்யூட்டர் வந்து ஆன்டி வைரஸ் போடுறேன் நான். ஓகே, நான் இந்த வைரஸும் போடுவேன், இந்த வைரஸும் போடுவேன், ஆன்டி வைரஸும் போடுவேன், என்ன ஆகிடும்? அதே மாதிரி தான். ஸோ எதா ஒன்று பண்ணுங்க, அண்ட் சரண்டர் டு ஒன் திங் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஓகே, நெக்ஸ்ட் பி ப்ரிப்பேர் டு டேக் ஆக்ஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், ஆனால் சின்ன தயக்கம் இருக்கு. நீங்கள் தயங்கினீங்கன்னா நீங்கள் அதே லெவலில் தான் இருப்பீங்க. பிகாஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்ஸ் நீங்கள் அது நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யூ ஷுட் பி ப்ரிப்பேர் டு டேக் ஆக்ஷன். ஏன்னா அந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறது. அவரோட பொசிஷன் வருது, எனக்கு பயமாக இருக்கு. இந்த கம்பெனியில் வந்து நான் மேனேஜர் வந்து எனக்கு வருது, நான் எடுக்கமா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்காதீங்க. பிகாஸ் யூ கேன் டூ இட். அதுக்கான சுச்சுவேஷன், அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால பி ப்ரிப்பேர் டு டேக் ஆக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிலீஃப். எது எல்லாத்தையுமே வந்து நம்ப ஆரம்பிங்க. இன்ஃபேக்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ப ஆரம்பிங்க. அண்ட் எனக்கு வாழ்க்கை இன்னைக்கு பிரச்சனை இருக்கு, பட் நாளைக்கு என்னோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகி நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் டெஸ்ட் இல்லை இது இப்படி தான், இது அப்படி தான் இருப்பீங்கன்னா அப்படி தான் இருப்பீங்க நீங்கள். ஓகே, ஸோ நம்மளோட லெவலை வேற லெவலில் கொண்டு போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா யூ நீட் டு பிலீவ் ஆன் சம்திங். ஓகே, அண்ட் ஹவுன்ற எப்போ சொல்ல போதும், ஹவுன்ற நம்ம ஏரியா கிடையவே கிடையாது. எப்படி நடக்க போது எனக்கு தேவையே இல்லை, எஸ் நடக்கும், அவ்வளோதான். அண்ட் நல்லது பண்ணுவது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பி ப்ரிப்பேர் டு சே நோ. நோ சொல்ல பழகிக்கணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லுவாங்க, சில நமக்கு அந்த சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வரலாம். ஓகே, இதில் நல்லா இருக்கே பரவாயில்லையு கூட கிடைக்கலாம். ஓகே, அந்த இடத்துல வந்து நோ சொல்லுங்க. இம்பாக்ட் என்ற ஒருத்தங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றாங்க, சார் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரெண்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்க ப்ரோக்ராம் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கேன், நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாமா, ஏன்னா அதுல நிறைய பைசா இருக்கு அப்படின்னா வாட் ஹேப்பன், நிரந்தரமாகும், இதுலயே இருக்க மாட்டேங்குது, அதுலயே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதில் வந்து நோ சொல்ல ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இது. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒன் டு ஒன் கோச்சிங் தான் பண்றேன். நான் அதை கார்பரேட் ட்ரைனிங் பண்றது கிடையாது, குரூப் ப்ரோக்ராம்ஸ் பண்றது கிடையாது. ஓகே, அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய கம்பெனிஸ்ல வந்து டை அப் கேட்கறாங்க, நான் வேண்டான்னு சொல்றேன். ஏன்னா என்னோட ஏரியா இன்னைக்கு அது கிடையாது. ஓகே, ஈவன் நான் ஃப்ரீயா இருந்தா கூட எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா என்னோட ஏரியா அது கிடையாது. ஸோ என்னோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏரியாவில் மாத்திரமே இருக்கு. ஸோ அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் கூட பி ஃபோக்கஸ். உங்களோட நீங்க என்ன பண்றீங்களோ அதை ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. ஸோ அதுல வந்து நெக்ஸ்ட் லெவல் சொல்ற மாதிரி தான் உங்களுக்குள்ளே போட்டி வந்து வேற மொத்தம் வந்து கம்பேரம் பண்ண வேண்டாம். உங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கட்டும், அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படி நீங்க பண்ண நீங்க அடுத்த லெவல் போகுது. அண்ட் யூ வில் பி அச்சீவ் தட் ஏரியா. பட் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பொறுமை, பேஷன்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், இன்ஃபேக்ட் என்னோட ட்ரைனிங் எடுத்தோம், நிறைய பேர் வந்து அடுத்த நாள் இல்லை ஒரு மூணு நாள் சார் லா ஆஃப் அட்ராக்ஷன் சார் ஒர்க் ஆக மாட்டேங்குது, வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் எல்லாத்துக்குமே டைம் இருக்கு, எல்லாத்துக்குமே டைம் இருக்கு, மேஜிக் கிடையாது, இட்ஸ் அ சயின்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சில பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில மாசத்துல வரும், சில பழங்கள் ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு டைம் வரும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இதுக்கு டைம் இருக்கு. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வில் ஒர்க் அண்ட் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப், ப்ரொவைடட் நம்ம பேஷண்டாக இருந்தோம்னா. நம்ம பேஷன்ஸ் இல்லைனா என்ன ஆயிடுது, திருப்பி எங்கே போயிடும், பேஷன்ஸ் இல்லைன்னா ஆங்ஸைட்டியில் போயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ் இருந்துச்சு, நெகட்டிவ்ல போயிட்டு என்ன ஆகிடும், கிடைக்காது இல்லை டிலே ஆகும். ஸோ அதனால பி பேஷன்ட், இட் வில் டேக் டைம். ஓகே, அண்ட் பி கூல். சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அவ்வளோதான். ஓகே, சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வெதை போடுறோம், தண்ணி ஊற்றுறோம், அங்கே என்ன உள்ள நடக்கும் தெரியவே தெரியாது நமக்கு. கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா தான் அந்த ஒரு இது பார்க்க முடியும், செடி பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இட் இஸ் ஒர்க்கிங் இன் யுவர் லைஃப். ஸோ பி பேஷண்ட். த லாஸ்ட் ஒன் இஸ் மன்னிக்கிற மாதிரி பணம் இருக்கும், ஃபர்கிவ்னஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு அந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க, நான் நிறைய பேர் பேசியிருக்கேன், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஆன் திஸ். ஓகே, மன்னிக்கணும். ஏன்னா மன்னிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க மன்னிக்கும் போது இது பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது. நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் தான் நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ மன்னிக்காமல் இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி இப்போ நெகட்டிவ் வைப்ரேட் ஆகும்போதே கிடைக்காது. நான் மன்னிச்சிட்டேன்னா அவங்களே தப்பு பண்ணியிருந்தால் கூட நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பேச போகிறதுல. ஸோ இதை நான் மன்னிச்சிட்டேன்னா இம்மீடியட்டாக நான் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டேன். ஸோ இதுதான் என்னோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகே, நான் ஏதோ டைம் ஷார்ட்டேஜ் இருக்கிறனால கட் பண்ணிக்கிறேன். அண்ட் எகெயின் நான் இதெல்லாம் தெரியும் சார், பட் ஸ்டில் நான் ஸ்டக் ஆகிட்டிருக்கேன், ஸ்டில் என்னோட பிசினஸ்ல ப்ரோக்ரஸ் பார்க்கல, என்னோட கேரியர்ல என்ன ப்ரோக்ரஸ் பார்க்கல, சம்திங் நான் அச்சீவ் பண்ண பெருசாக அச்சீவ் பண்ண ஆசைப்படுறேன், அண்ட் ஐம் ஸ்ட்ரகிங் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஓகே என்ன கால் பண்ணுங்க. இது ஒரு ஒன் டு ஒன் ப்ரோக்ராம் நான் பண்றோம். ஓகே, நீங்க உலகத்தில் எந்த மூலையில வேணா இருக்கலாம், நீங்க வரணும்னு அவசியமே கிடையாது. இது ஃபோன்ல, வாட்ஸ்அப்ல, ஸ்கைப்ல, இன்டர்நெட் காலிங்ல பண்ண முடியும். அண்ட் வெறும் ரெண்டே மணி நேரம் தான் அந்த ப்ரோக்ராம். அண்ட் என்னோட டெஸ்ட் மினிஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோட லிங்க் இருக்கு, டெஸ்ட் மினிஸ் லிங்க் கீழே இருக்கு, அந்த வீடியோவில் இருக்கு, நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிடிச்சிருந்துச்சு, ஓகே எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் டூ கால் எஸ். என்னோட நம்பர் இங்கே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு, வீல் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். அண்ட் எகெயின் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் லைவ் ஐ மீன் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பி ஏ பார்ட் ஆஃப் திட் ரெகுலர்லி. அண்ட் எகெயின் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன சொன்ன மாதிரி
நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண உங்கள் வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகும், மற்றவங்க வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகும். Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.